கடந்த 40 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டும் கூட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இடங்களுக்கு மேற்பட்ட விநாயகர்களை வைத்து நேற்று சென்னையிலே ஞாயிற்றுக்கிழமை விசேஷனம் செய்யப்பட்டது. இந்த அரசாங்கமானது விநாயகர் சதுர்த்தி விழா சரியாக நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு தடைகள் ஏற்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூரில் ஒரு 7 வயசு பையன், பெண்கள், 85 வயது 90 வயசு உள்ளக்கூடிய பெரியவங்க, கிழவன் கிழவிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஊர் கிராமமே சேர்ந்து ஒரு விநாயகர் கோயிலில் விநாயகர் வைத்து வழிபாடு செஞ்சு கரைக்கு கொண்டு போகிறதுக்காக முடிவு செஞ்சு அந்த கோயிலில் அந்த விநாயகர் வைத்திருந்தார்கள். அங்கே இந்த காவல்துறையானது நைட்டு 12 மணிக்கு மின்சாரத்தை கட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெண்களையெல்லாம் மானபாங்கம் படுத்தியிருக்காங்க. சில பெண் அங்கே ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை அளிக்கப்பட்டது. சின்ன பையனையும் கூட, 7 வயசு பையனையும் கூட கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய நிலைமை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த அரசாங்கமானது அதிகாரிகளையும் ரெவென்யூ அதிகாரிகளையும் தடை செய்வதற்காக சட்டவிரோதமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சனுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி ஒழிப்போம், கொசுவை கொள்வது போல் கொள்ளுவோம், மலேரியாவை கொள்வது போல் கொள்வோம் என்று பேசியதை கண்டித்து இந்துனுடைய மாநில செயலாளர் மணலி மனோகர் அவர்கள் அந்த வார்த்தையை கண்டித்திருந்தார். அதுபோல் வேலூர் கோட்டத்தினுடைய தலைவர் மகேஷ் அவர்களும் அந்த செயலை கண்டித்து விநாயகர் சதுர்த்தி விழாவிலே பேசியிருந்தார்கள். இன்றைக்கு காலையிலே அதிரடியாக ஒரு எப்படி நெருக்கடி நிலை இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அவரை இன்றைக்கு கைது செஞ்சிருக்கின்றார்கள். அது மாதிரி கோட்டத்தினுடைய தலைவர், வேலூர் கோட்டத்தினுடைய தலைவர் மகேஷ் அவர்களையும் கைது செஞ்சிருக்கின்றார்கள். சேலம் கோட்டத்தினுடைய தலைவர் சந்தோஷையும் கைது செஞ்சுருக்காங்க. இதுபோக 3-4 பேர்த்த இன்றைக்கி காலையில் கைது செஞ்சுருக்காங்க தகவல் வந்துட்டு. திருச்சி பாண்டியன், இந்த மாதிரியான துவரங்குறிச்சியில் தண்டபாணி, இந்த மாதிரி செங்கல்பட்டில் பாலு, இப்படி சில பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. இந்துக்களையெல்லாம் இழிவுபடுத்தி பேசும்போது இந்து மக்கள் கொடுத்த வழக்குக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்து கடவுளை கொச்சப்படுத்துறதும் இந்துக்களை கொச்சப்படுத்துறதும் இதுக்காக எந்த வழக்கு பதிவு செய்கிறது இல்லை. அப்படியே வழக்கு பதிவு செஞ்சவங்க கூட நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. மற்ற கருத்து இந்து முன்னிக்காரர் சொன்னால் உடனடியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சுருக்கின்றது. இந்து விரோத அரசாங்கமாக இருக்குது. இந்து விரோத அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கின்றது. இதற்காக தென்காசியில் இந்துவினுடைய மாநில துணைத்தலைவர் மேலேயும் அது மேலே ஒரு 27 பேர் மேலே அங்கே வழக்கு பதிவு செஞ்சுருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அதுபோக தூத்துக்குடி அந்த பகுதியில், திருச்செந்தூர் அந்த இதில், தூத்துக்குடி மாவட்டத்தில் விநாயகரை எடுத்து சென்ற வண்டி மீது கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இந்த அரசாங்கம் எப்படியாவது வந்து இந்த ஊர்வலம் நடத்தக்கூடாது, ஹிந்துன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இது அவுரங்கசீப் ஆட்சி மாதிரியும் திப்பு சுல்தானுடைய ஆட்சி மாதிரி இது நடந்து கொண்டிருக்கின்றது. இது இந்த போக்கு தொடர்ந்து நீடிச்சுன்னா இந்து முன்னணி இந்து மக்களை திரட்டியும் மடாதிபதிகளை திரட்டியும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இந்த ஆட்சியை அகற்றுவதற்காக இந்து மக்களை திரட்டி முறியடிப்போம்னு இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கின்றோம். அங்கே கும்பகோணம் அந்த பகுதிக்கு நானும் கூட அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அன்னைக்கு இரவு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் உடனே போய் அதெல்லாம் அந்த இடத்துல ஒன்றும் நடக்காத மாதிரி காமிச்சு அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இது மாதிரி இந்துக்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஆட்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து வந்து இந்துக்களுக்கு மாத்திரம் இந்த அரசாங்கம் விரோதமாக நடந்துகிட்ருக்குது. இப்படி பல்வேறு சம்பவங்களில் இந்துக்களுக்கு விரோதம் நடக்கிறது
ஹிந்து மொழி வண்டிமா கண்டிக்கின்றது. நாளைக்கு மாநில பொறுப்பெல்லாம் சந்தித்து அடுத்த கட்ட போராட்டம் என்கிறத பற்றி நாளைக்கு முடிவு செய்யறக்காக இருக்கிறோம். இந்த சம்பவத்தை இந்து முன்னணி வன்மையாக கடந்த காலங்களில் விஸ்வந்து பரிஷத்தினுடைய மாநில பொறுப்பாளர் ஆர்பிஎஸ் மணியன் அவர்களை கிட்டத்தட்ட அவருக்கு 85 வயது நிறைவடைஞ்சிருக்குது. அவரை ஏதோ கருத்து சொன்னதுக்காக உடனடியாக வந்து அவரை கைது செஞ்சு கொண்டு போயிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் எஸ்சி ஜூரி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நினைச்சிருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்கு தப்பான வழி காமிக்கிறாங்க சில அதிகாரிகள். இந்த சதானத்தை பற்றி சொன்னவர் வந்து நம்முடைய வீரமணி அவர்கள் சொன்னதன் விளைவாகத்தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார். இந்த இந்துமணி அடக்கணும் அப்படின்னா நிறையா வழக்கு பதிவு செய்யணும்னு சில அதிகாரிகள் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இதை பண்ணி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. இந்த அரசாங்கத்துக்கு இது ரொம்ப கேடாக முடியுங்கிறதா நாம் நம்புகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி மூலியமாக கைது பண்ணதுக்கு நிச்சயமாக விநாயகர் வந்து அதற்கு பாடம் கற்பிப்பார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஆண்டை விட விநாயகர் சிலைகள் அதிகமாக வைக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு நிறைய இடங்களை வைக்கிறக்கே விடலையே. அனுமதி கொடுத்த இடங்களையும் இந்த வருஷம் வைக்க விடலை. ஒரு இடத்துல 29 வருஷமாக போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இந்த வருஷம் மசூதி இருக்குது, போகக்கூடாது. அங்கே இருக்க முஸ்லீம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. 29 வருஷம் போயிட்டுருக்குது, இந்த வருஷம் போகக்கூடாதுன்னு அங்கே ஒரு எஸ்பி வந்து தடுத்திருக்கார். அது மாதிரி 2-3 இடங்களில் அப்படி நடந்திருக்கு. பொதுவாக இந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது, அனைத்து ஜாதியர்களையும் அர்ச்சராகும்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு புதுசாக சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஏற்கனவே எல்லா ஜாதியும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்க எதையாவது ஒன்றும் புதுசு புதுசாக இருக்கிறத வந்து ஏதோ புதுசாக இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. சென்னை பட்டினம் பக்கத்தில் இன்னும் 50 மேற்பட்ட சிலைகள் அந்த அரசாங்கம் அந்த அளவுக்கு தான் அங்கே பாதுகாப்பு கொடுது. பட்டினம் பார்க்கறதுக்கு நான் நேற்று போயிருந்தேன், கிரேனெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதை கரைக்கிறதுக்கான எந்த விதமான அந்த அதுக்கான சரியில்லை, அந்த அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு சரியில்லை. அதனால அது இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறாரு தெரியல. எங்கேங்க? இல்லை, புது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒன்றும் அது ஒரு சம்பவம் இல்லை. சும்மா இதை பெருசு பண்ணி விட்டாங்க. நம்ம சேனல் தான் ஏதோ ஒரு சேனலை அதை பெருசாக போட்டு விட்டாங்க. புது பஸ் ஸ்டாண்டில் லட்சக்கணக்கான மாதிரி மக்கள் போனாங்க. அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அங்கே ரெண்டு பேர் இது வாக்குவாதம் பண்ணிக்கிற போலீஸ் விலை கொட்டுருக்குறாங்க. அது என்ன பண்ணாங்க, பரபரப்பு தடியடின்னு போட்டு ஒட்டுமொத்த ஊர்வலத்தை சீர்குலைக்கணும். அது தவறான தகவல், அப்படி ஒரு தகவலே நடக்கலை. சம்பவம் எல்லாம் வீடியோ நாமளும் பார்த்தோம். அந்த வீடியோ அப்படி ஒன்றும் நடக்காத வீடியோ போய் தேவையில்லை. உங்களை பார்த்து இப்படி கை நேட்டெலாம் அடிக்க உண்டான்னு சொல்கிறதா? அது மாதிரி ஆயிடுச்சு அந்த சம்பவம். திருப்பூர் ஊர்வலம் நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மக்கள் எழுச்சியோட மக்கள் கூட்டத்தோடு அதை பற்றி செய்தி போட்டு தான் சந்தோஷம். கண்டுபிடிச்சி அதை சின்ன சம்பவத்தை கொண்டு வண்டி நிறுத்தி நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணும்னா அதை கேட்கணும். கடந்த காலங்களோட இப்போ ரொம்ப குறைவாக இருக்குங்க. எதுங்க? இந்த இன்னும் ஊர்வலத்தை வந்து அரசு சொல்கிறீங்க, அரசு சொல்கிறீங்க. ஆமாம், கடந்த காலம் எழுச்சி அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இல்லை, மக்கள்கிட்ட எழுச்சியாக இருக்குது. அது தடை மீறி இப்போ நெருக்கடி நிலை கொண்டு வந்தாங்க. கடைசியில் அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இந்து இயக்கங்கள் மேலாம் தடை வச்சனால தான் இந்த தடவை நான் தோக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிச்சு. அது மாதிரி இந்த அரசாங்கம் இன்றைக்கி தடை பண்ணுறது பெரிய எழுச்சி கொண்டு வருது. இப்போ சனாதானம் அப்படின்னு நிறைய பேர் கிராமத்துலலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையே தெரியாது. இப்போ அதெல்லாம் வாங்கி படிக்க, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்கி படிக்கிற மாதிரி இந்த விநாயகர் நடத்த வேண்டாம்னா ஏன் நடத்த வேண்டாங்கிறாங்க அப்படி நிறைய பெண்கள். அதுதான் அந்த வீக்கலத்தூரில் அதான் நடந்தது. சின்ன 7 பையன்லேருந்து 90 கிழவன் கிளை வரைக்கும் வந்தாங்கன்னா இந்த சனாதானத்தை பற்றியும் விநாயகரை பற்றியும் தடை போடுவதனால தான் அங்கே அது நடக்கிறதுனால இந்து எழுச்சி உருவாகிட்டு இருக்கு. எப்போல்லாம் வந்து ஒரு பந்த அடிக்கடிக்கு எப்படி உயருதோ தடுக்க தடுக்க இந்துக்களுடைய எழுச்சி பெருகிட்டு இருக்குது. இல்லை, நாளைக்கு மாநில பொறுப்பாளர் பொதுக்குழு வேறு, பொதுக்குழு நேரம் டைம் இருக்குது. மாநில பொறுப்பாளர் நாளைக்கு சந்தித்து இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன பண்ணலாம்னு நிறைய பேருக்கு மேலே வழக்கு பதிவு செஞ்சுக்கா தகவல் வந்துட்டுருக்குது. அதனால் அதெல்லாம் பற்றி நாளைக்கு பேசும். திருப்பூரில் பொதுவாக பேசும். அதிமுக பிஜேபி
இந்து ஒன்று அரசியல் கட்சி இல்லை, அதனால நாம் அது பதில் சொல்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை. நாம் வந்து பிஜேபின்னு சொல்லலை, பிஜேபிக்கு ஆதரவு நீங்கள் சொல்லலை. அதுதான், அதாவது இந்துக்களுக்கு யார் விரோதியோ அவங்கள தோக்கடிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். நாம் யார் இந்த கட்சிக்கு ஆதரவோ அந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்கிறது இல்லை. அவங்களா வந்து நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க வந்து நிறையா பேர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்துக்கிட்டாங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் எந்த வாழ்த்து சொல்லலை. அதை நாம் என்னென்னு கேட்குறோம், ஏன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறீங்க, ரம்ஜான் விழா கொண்டாடுறீங்க, விநாயகர் சதுர்த்தி விழாவும் கொண்டாடுங்க அப்படி சொல்கிறோம். அதில் வந்து எடப்பாடியும் சொல்லியிருந்தார், வாழ்த்து சொல்லியிருந்தார், அண்ணாமலையும் வாழ்த்து சொல்லியிருந்தார். அந்த வகையில் அவங்கள பாராட்டுறோம். ஆமாம், குடமுழுக்கு நிறைய நடத்தியிருக்காங்க. குடமுழுக்கு நடத்துறதுக்காக நிறைய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க. பணம் கொடுக்கறதெல்லாம் பொதுமக்கள் ஜனங்க கொடுக்குறாங்க. அது பணம் கொடுத்து பண்ணுறவங்க கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய கும்பாபிஷேகம் பண்ணணுன்னா அப்போ லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் அந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்குது. அவினாசி கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. பல கோடி ரூபா வசூல் பண்ணுறதுக்காக வசூல் நடந்துட்டுருக்குது. தனிப்பட்ட பண்ணுறவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அரசாங்கம் வந்து கோயிலில் வர பணத்தை எப்படி அடிக்கிறது, அதுக்கு வேணால் உடனே வேகமாக நடவடிக்கை எடுப்பாங்க.